அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இறைய மதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் மூன்றாவது ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகத்தை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதனை தினமும் காலையிலும் மாலையிலும் 12 முறை கூறி வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். பாருங்கள், இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, வித்யாம் தேஹி கலாம் தேஹி, வித்யாம் தேஹி கலாம் தேஹி, சர்வகாமாம் ச தேஹி மே, சர்வகாமாம் ச தேஹி மே, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, வித்யாம் தேஹி கலாம் தேஹி, சர்வகாமாம் ச தேஹி மே, வித்யாம் தேஹி கலாம் தேஹி, சர்வகாமாம் ச தேஹி மே, வித்யாலக்ஷ்மி நமஸ்தேஸ்து, ப்ரஹ்ம வித்யாஸ்வரூபிணி, வித்யாம் தேஹி கலாம் தேஹி, சர்வகாமாம் ச தேஹி மே, சர்வகாமாம் ச தேஹி மே. இதன் பொருள், பிரம்ம வித்தையின் வடிவினலான வித்யாலட்சுமியே, உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன். எனக்கு கல்வி கேள்விகளை கொடு, கலைகளை கொடு, மேலும் எல்லா நல்ல விருப்பங்களையும் எனக்கு நிறைவேற்றி அருள் புரிவாயாக என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.